இது பாருங்க மக்களே இது பாபாவோட ஷஃபா பவுடி இந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த பாத்ரூம் இருக்கு பாருங்க அங்க உங்களால முடிஞ்சது ஒரு 3 பக்கெட்டோ 4 பக்கெட்டோ குளிச்சிட்டு அந்த தண்ணி ஒரு பாட்டில்ல வீட்ல எடுத்து போயிட்டு வீட்ல தெளிச்சிங்கனா உங்க வீட்லயே வந்து அந்த ததரம் போகும் அதே மாதிரி நீங்க அங்க குளிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த ததரமும் போகும் எப்படி சனீஸ்வரன் கோயில்ல போய் குளிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பாபாவோட ஷஃபா பவுடி இது பேரு இதுல வந்து நீங்க தண்ணி குளிச்சிங்கனா உங்க உடம்பு ஃப்ரெஷ்னஸ் ஆயிடும் நோய் நொடி ஏதும் வராது உடம்பல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த குளிச்சிட்டு நேரா இங்க ஒரு கொடி இருக்கு இங்க அதே மாதிரி இங்க இந்த இந்த சைடுல எல்லாம் தேங்காய் எல்லாம் விக்கறாங்க சோ இந்த தேங்காய் இங்க எடுத்து வந்து அவங்க வேண்டுதல் பண்ணினு பாருங்க இந்த பாபா கொடி இருக்கு பாருங்க மேல வர்க்க இருக்கு பாருங்க அந்த தேங்காய் இங்க எடுத்து வந்து உங்க கஷ்டம் என்ன இருக்கு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன் பாபா என் மேல உங்க தீ உங்க ஷஃபா பாடி கூட தண்ணி நான் குளிச்சிருக்கறேன் என் மேல என்ன ததரம் இருக்குதோ அது போய்டணும் என் உடம்பு பூர்ணமா குணம் ஆயிடணும் சொல்லிட்டு அந்த வேண்டுதல் பண்ணி இந்த தேங்காய் வாங்கி இங்க வச்சிட்டு உள்ள போனும் உள்ள நம்ம பாய் ஒருத்தருக்காரு நம்ம ஃப்ரெண்ட் அவரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அதுக்குள்ள போய் உட்கார்ந்து நம்ம இங்க தேங்காய் எடுத்துட்டு போயிட்டு உள்ள போங்க உள்ள போனானே இந்த மாதிரி ஒரு நிஷான் ஒன்னு இருக்கு அந்த நிஷான்ல இங்க வந்து நீங்க தல வணங்கிட்டு தேங்காய் எடுத்து இங்க வச்சி இங்க பாய் ஒருத்தர் அவர் பூஜை பண்ணுவாரு ஃபாத்தியா ஓதி உங்க கையில கொடுப்பாரு உங்களால முடிஞ்சதுனா காணிக்கவனா உண்டியிலனா இந்த போடலாம் போட்டு அதுக்கப்புறம் இங்கே நேராக நீங்கள் தர்காவுக்கு போகணும் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே போய் நேராக தேங்காய் வாங்கி தர்காவில் தேங்காய் என்ட்ரன்ஸில் தேங்காய் ஒடிச்சிட்டு உள்ளே போய் பாபாவை தொட்டுக்க முடியலாம் சரிங்களா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் உங்களுக்கு.